அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றியின் விளிம்பில் நிற்கிறார். தேர்தல் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றம் செல்லப்போவதாக அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமரப்போவது யார் என்பது இன்று தெரிந்துவிடும். இறுதி கட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கையின்படி அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி விளிம்பில் உள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கு வர அந்நாட்டில் மொத்தமுள்ள 538 தேர்தல் சபை உறுப்பினர்களில் 270 அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்தல் சபை உறுப்பினர்களை பெற வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதன் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேர்தல் சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கும். கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனுக்கு 264 தேர்தல் சபை உறுப்பினர்களும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 214 தேர்தல் சபை உறுப்பினர்களும் கிடைத்துள்ளனர். பிடனுக்கு 50.4% வாக்குகளும் ட்ரம்ப்புக்கு 45.9% வாக்குகளும் கிடைத்துள்ளன. தேர்தல் வெற்றிக்கு பிடனுக்கு இன்னும் 6 வாக்குகளை தேவைப்படுகிறது. இந்த சூழலில் 20 தேர்தல் வாக்குகளை கொண்ட பென்சில்வேனியா மாநிலத்தின் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அங்கு தற்போது நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை இன்று முடிவடைந்து முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடந்துள்ளதாகவும் இதற்கு சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறி வருகிறார். அமெரிக்க தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த ஜோ பிடன் தாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகிவிடும் என்றும் இதற்காக காத்து கொண்டிருப்பதாகவும் ஜோ பிடன் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க மாகாண சபை தேர்தல்களில் 5 பெண்கள் உட்பட இந்திய வம்சாவளியினர் 12 பேர் வென்று புதிய சாதனை படைத்துள்ளனர். இவர்களில் டாக்டர் அமிபெரா, ரோகண்ணா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, பிரமிளா ஜெயபால் ஆகியோர் அபார வெற்றி பெற்றுள்ளனர். இந்திய வம்சாவளி பெண் வழக்கறிஞர் ஜெனிஃபர் ராஜ்குமார், கேஷாராம், நிமா குல்கர்னி மற்றும் பெண் விஞ்ஞானி வந்தனா சிலேட்டர் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் ராஜா கிருஷ்ணமூர்த்தியும் பிரமிளா ஜெயபாலும் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.